நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு இரண்டு வித்தியாசமான ஜாதகங்களை போட போறேன். அண்ணன் தங்கை ஜாதகம். 45 வயது அண்ணனுக்கு, 42 வயது 43 வயது தங்கைக்கு. இருவருக்குமே கல்யாணம் ஆகலை. ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தில் ஆர்வமும் இல்லை. 80 வயதான தாய் தகப்பன் கேட்குறாங்க. அப்பாவுக்கு 82 வயதுன்னு சொன்னார். 82 வயது. அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அமெரிக்காவிலேயே செட்டில் ஆயிட்டாங்க. அண்ணன் தமிழ்நாட்டில் சேலத்தில் பிறந்தவர். தங்கை அங்கே அமெரிக்காவிலேயே பிறந்தவர். பொதுவாக அந்த போஸ்ட் மார்டம் பண்ணுற விஷயங்களை நான் சொல்கிறதில்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பொதுவாக நெகட்டிவாகவும் சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பேன். ஏதாவது ஒரு இக்கன்னா இப்படி இருக்கான்னு பார்ப்பேன். இது ஏன் இதை போடுறேன் அப்படின்னு சொன்னால், இதில் பிறந்த நேரத்தை நான் திருத்தினேன். இப்போ அதிகமாக நான் சொல்கிற மாதிரி 50 வருடங்களுக்கு முன்பு பிறந்தவர்களுடைய பிறந்த நேரங்கள் அப்படி ஒன்றும் துல்லியமானது அல்ல அப்படிங்கிறதான் உண்மை. கையில் கிடைக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு அப்படியே பலன் சொல்லிவிடக்கூடாது மாணவர்கள் அப்படிங்கிறத மிக தெளிவாகவே நிறைய இடங்களில் சொல்கிறேன். முதல்ல ஜாதகத்தை உறுதிப்படுத்திக்கோங்க. ஜோதிடம் என்பது ஒரு மகத்தான கலை. இந்த கலை தன்னுடைய மாண்பினை நம்பகத்தன்மையை இழப்பது கையில் கிடைக்கக்கூடிய ஜோதிட அமைப்புகளுக்கு சொல்கிறது. ரெண்டாவது, விதிகளை பற்றியே கவலைப்படாமல் வெறுமனை கோச்சாரத்தை வச்சு வெறுமனை இதை வச்சு அடிச்சுட்டு போயிடுறது. முதல்ல ஒரு கன்ஃபர்மேஷன், நான் எனக்கென்று சில மெத்தடை வச்சுருக்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். லக்னத்தின் குணம், லக்னத்தின் குணத்தின் அடிப்படையில் இப்படித்தான் இருப்பார். அதனை அடுத்து அதிக சுபத்துவம் பெற்ற கிரகம். ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவத்தை அடைந்திருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அமையும் அப்படிங்கிறத என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சமோட கோட்பாடாகவே சொல்லுகிறேன். இந்த விதி எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் ஜோதிடத்தில் நிலைநிறுத்தப்படும். அப்படி அது அமையலைன்னு சொன்னால் உங்களுக்கு அபயோக திசைகள், உங்களுக்கு சுபத்துவமான கிரகத்தின் திசைகள் நடக்கலை, சுபத்துவமான கிரகத்தின் திசைகளுடைய தொழிலும் படிப்பும் அமையலைன்னா உங்களுக்கு அந்த நேரங்களில் இளமையிலிருந்தே நீங்கள் கஷ்டப்படுவதற்காக அபயோக திசைகள் நடக்குதுன்னு அர்த்தம். ரெண்டாவது, இந்த 8-12 சுபத்துவ விதியை சொல்லுவேன். ஆக இது மாதிரியான ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஒவ்வொரு நிலையில் இப்படிப்பட்ட நிலைகளில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பட்டு தான் நான் பலனே சொல்ல ஆரம்பிக்கிறேன்றது தெரியும். இதை பெக்குலியராக அந்த ரெண்டு ஜாதகத்தை ஏன் விளக்க எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், வயதான தாய் தகப்பன்கள், 82 வயது 70 வயதுகளில் இருக்கக்கூடிய தாய், இந்த 82 வயதான அமெரிக்காவில் செட்டில் ஆகி இருக்கக்கூடிய அந்த தந்தை, குருஜி உங்களை கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். குழந்தைகளுக்கு எப்படியாவது உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் ஃபைனலாக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஜாதகத்தை கொடுக்கும்போதே சில விஷயங்களை சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு விஷயம், அதான் அவருக்கும் ஜோதிடம் தெரியும். ஒரு 82 வயது பெரியவர் கிட்டத்தட்ட, நான் சொல்கிற மாதிரி அவரும் ஒரு சிறு வயதிலிருந்தே ஒரு ஜோதிட குடும்பத்திலிருந்தே இருந்திருக்கிறார். அவருக்கே சில விஷயங்களை வந்து நான் வந்து இந்த இதன் அடிப்படையில் திருத்தினா தான் உங்களுக்கு ஜாதகம் வரும். ஏன்னா இந்த பிறந்த நேர திருத்தம் என்பது இப்போது 40-50 வயதுகளுக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட ஊன்றி கவனிக்க வேண்டியது. லக்ன சந்தியில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே சில விதிகளை வைத்து கையில் கிடைக்கிற ஜாதகத்தை மாணவர்கள் பலன் சொன்னீங்கன்னா தோற்று போவீங்க. அதை வந்து அதை ஒரு இதுக்காகவே இதை மறுபடியும் வலியுறுத்துகின்ற விதமாக என்னுடைய நான் எப்படி கணிக்கிறேன், எப்படி பலன் சொல்லுகிறேன் என்பதை, அறையில் கணிப்பதை எப்படி வெளிப்படையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்றதுக்காகத்தான் அந்த விளக்க அமைப்பு. முதல்ல இங்கே அண்ணனுடைய ஜாதகம் வருகிறது. திருமணம் ஆகாத அண்ணன் அமெரிக்காவில் செட்டில் ஆகி இருக்கிறார். 25 மார்ச் 1978 அவர்கள் கொடுத்த நேரம் மதியம் 3:50 சிம்ம லக்னம்னு கொடுத்தாங்க. மதியம் 3:50 பிறந்தவர், சிம்ம லக்னம்னு கொடுத்தாங்க. சேலத்தில் பிறந்தவர். இந்த அமைப்பின் அடிப்படையில் இவருக்கு, ஐயா என்ன நடக்குது பொதுவான சில விஷயங்களை சொல்லுங்கள், அவங்களும் வந்து ஓப்பனாக சொல்லலை, பொதுவான சில விஷயங்களை சொல்லுங்கள், எப்படி இருக்குது பையனுக்கு ஏது இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கன்னாங்க. நான் எடுத்தப்பிலே என்னுடைய 8:12 சுபத்துவ விதியை பயன்படுத்தி 3:50 அவர் பிறக்கலைங்க. 3:38 முன்னாடி கடக லக்னம். அவர் 82 வயது பெரியவருக்கு வந்து 45 வயசு, மகனுக்கு லக்னம் 45 வயசில் மாறுதுன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் பெரிய விஷயம் ஜோதிடத்தில். 45 வயசு 50 வயசுக்கு பிறகு நான் அந்த லக்னத்தில் இல்லை, நீங்கள் அந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னு சம்மந்தப்பட்டவருக்கு சொல்லுவேன், அக்செப்டே பண்ண முடியாது அதனால். ஏன்னா இத்தனை வருஷமாக 50-100 ஜோதிடர்களிடம் அல்லது ஜோதிட அமைப்பில் அவரே ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபிக்சரை போட்டு வச்சிருப்பார். ஆனால் நான் சில விஷயங்களை எடுத்து சொன்னதற்கு பிறகு அவர் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பார். இந்த ஜாதகர் திரையில் தெரிகின்ற ஜாதகரை அவருடைய தந்தை கொடுத்தது சிம்ம லக்னம். 3:50 பிறந்திருக்கிறார்.
என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க, வயசாகி போச்சு என்ன நடக்குது. நான் எடுத்த எடுப்பில் சொன்னேன், ஐயா அவர் 3:50 பிறக்கல, 3:38 முன்னாடி பிறந்துட்டார், கடகலக்கணத்தில் பிறந்துட்டார். திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கேள்வி அவரே கேட்டார். ஒரே வார்த்தையில் சொன்னேன், சிம்ம லக்னமாக இருந்தால் கல்யாணம் ஆயிருக்கும், 5 இடத்தை குருபார்த்து புத்திர பாக்கியம் இருந்திருக்கும், 8:12 சுபத்துவத்தின் அடிப்படையில் நான் கேட்ட கேள்வி, 2.5 வயசில் இவர் அமெரிக்கா வந்தாரா? சரியாக சொன்னீங்க, 2.5 வயசில் அமெரிக்கா வந்தார். அதோட முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீங்கள் நேரத்தை பற்றி பேசவே வேண்டாம். இவர் 3:38 அல்லது 3:37 ஒரு நிமிடம் முன்பாக பிறந்தவர், கடகலக்னத்துடைய இறுதியில் பிறந்தவர். ஏன் 2.5 வயசில் வந்தாரான்னு கேட்குறேன்னு சொல்கிறேன் கேளுங்க. சந்திரதசை 2 வருஷம் 5 மாதம் 18 நாள், சந்திரதசை 2 வருஷம் 5 மாதம் 18 நாள், செவ்வாய் கடகத்தில் இருக்கிறார். இங்கே ஜாதகம் வருகிறது முதல்ல இந்த 2.5 வயசில் பாருங்கள், 2.5 வயசில் ஏன் அமெரிக்காவுக்கு வந்தாரான்னு நான் கேட்ட கேள்வி. கரெக்டாக 2.5 வயசில் தான் கூப்பிட்டு வந்தேன் அவனை, பிறந்து 2.5 வயசில் நான் அமெரிக்கா வந்துட்டேன்னாரு. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தான் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், சந்திரன் 2 வருடம் 5 மாதம் 18 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலையில் அடுத்து செவ்வாய் தசை ஆரம்பிக்குது. செவ்வாய் கடகத்தில் இருக்கிறார். நான் சிம்ம லக்னத்தை மறுத்து பேசி முடிவில் கரெக்டாகவே அவர் ஜோதிடம் தெரிஞ்சவங்க ஒத்துக்குவாங்க, ஆமாங்க ஐயா ஏதோ தப்பு இருக்குது, 12 நிமிடம், ஏன்னா அந்த காலத்தில் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் இது பண்ணலை. சரி, இங்கே ஜாதகம் வருகிறது, வந்து விட்டது திரையில். கடக லக்னம், லக்னத்தில் செவ்வாய், 2 சனி, 3 சந்திரன் ராகு, 9 சூரியன் புதன் சுக்கரன் கேது, 12 குரு. அப்படியே சிம்ம லக்னம்னா 8 இடத்துல செவ்வாய், இது 8 இடத்து சிம்ம லக்னமாக இருந்தால் 12 இடத்துல செவ்வாய், 8:12 சுபத்துவம் இல்லைன்னு ஆயிருக்கும். இவர் அமெரிக்காவுக்கு போயிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சேலத்தை விட்டு தாண்டி இருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னேன். 8:12 சுபத்துவமாக இருந்தால் மட்டுமே அங்கே வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளில் செட்டில் ஆகக்கூடிய தன்மை. 2.5 வயசில் கை குழந்தைய அவனை நான் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு தாயும் தந்தையும் சொன்னாங்க. அம்மா, செவ்வாய் அங்கே கடகத்தில் இருக்கின்ற காரணத்தினால், 8:12 சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால், அடுத்தடுத்து ராகு குருன்ற தசைகள் வருகின்ற காரணத்தினால், 2.5 வயசு குழந்தை இவர் அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டார். 2வது, இந்த ஜாதகர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தால் 5வது பாவகத்தை சிம்மாதிபதியாகிய இவர் பார்த்திருந்து 28-27 வயசுல எல்லாம் கல்யாணம் ஆயிருக்குமா, குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. இப்பொழுது இந்த ஜாதகருக்கு இப்போது என்ன தசை நடக்குதுன்னு பாருங்க. அதாவது சனி தசை இப்பொழுதுதான் ஆரம்பம், 11/9/2021 முதல் 14/9/2024 வரைக்கும் சனி தசை. சரி, குரு தசை 16 வருஷம் நடந்திருக்கு, 44 வயது. எப்படி கணிப்பது, எப்படி ப்ரெடிக்ஷன்றத ஒரு ஸ்டைல் வச்சுக்கிட்டு அந்த ப்ரெடிக்ஷன் ஸ்டைலில் தான் உள்ளே போகணும். அப்போ நான் தான் அப்படியே அவிழ்ந்து விழுவதை போல் அப்படியே ப்ரெடிக்ஷன் அப்படியே நம்ம முன்னாடி துள்ளிக்கிட்டு வரோம். கொடுத்த ஜாதகம் கடகலக்கணம், கடகலக்கணத்திற்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு கேட்டால் அதுக்கப்புறம் நினச்ச ஏன் கல்யாணம் ஆகவில்லை அப்படிங்கிற அமைப்பு அந்த லக்னம் உறுதி பண்ணக்கூடிய அமைப்புகளில். சரி, சப்போஸ் கடகலக்கணம் என்ன பதில் சொல்லியிருப்போம், சிம்ம லக்னம் என்ன பதில் சொல்லியிருப்போம், 12 லட்சம் ரூபாய் மறைஞ்சிருச்சு, இல்லை 7வது இடத்தை செவ்வாய் சனி பார்த்துருச்சு, அதனால் கல்யாணம் ஆகலைன்னா புத்திர பாக்கியம் இருக்கணுமே, கல்யாண அமைப்புகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னா புத்திரதோஷம் இருக்குன்னு அர்த்தம். அவர்கள் கொடுத்த அந்த சிம்ம லக்னத்திற்கு 7வது இடத்தை சனி பார்க்கிறார் அப்படின்னா கூட, 2வது இடத்துல லக்னாதிபதி இருக்கு, லக்னாதிபதி சுக்கரனுடைய பார்வைகள், குடும்ப அமைப்புகளில் பார்வைகள் இருக்கு. ஆக ஒரு ஜாதகத்தை எப்படி கணிப்பது, நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி திருமணமானால் என்ன நடக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த பையனுக்கு, இந்த 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 நடுத்தர உள்ளவருக்கு, 40 வயதுக்காரருக்கு 16 வருஷம், 24 வயசுலேருந்து 27 வயசுலேருந்து குருதசை ஆரம்பிச்சிருக்கு, குருதசை நடந்திருக்கு. இந்த குருதசை ஒருவேளை சிம்ம லக்னமாக இருந்திருந்தால் 11வது இடத்துலேருந்து 5வது இடத்தை பார்த்து புத்திர பாக்கியத்தை சர்வ நிச்சயமாக கொடுத்துருப்பார். புத்திர பாக்கியம் சர்வ நிச்சயமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் திருமணமாகணும். சரி, அப்போ எப்படி கணிப்பது, நான் எப்படி கணிக்கிறேன், இந்த ஜாதகத்தை அப்படியே பாருங்கள். எடுத்தடுப்பிலே சொல்லிட்டேன், 8:12 சுபத்துவ விதியின் அடிப்படையில் இவர் வந்து அமெரிக்காவுக்கு வந்திருக்கணும்னா 15 நிமிஷம் முன்னாடி பிறந்திருப்பார், 3:38 முன்னாடி பிறந்து விட்டார். 3:39 அல்லது 3:40 சிம்ம லக்னம் ஆரம்பிக்கிறது. ஆக 3:38 முன்பு சிம்ம லக்னத்தில் பிறந்த ஜாதகம், கடக லக்னத்தில் பிறந்த ஜாதகம், லக்னத்திலேயே செவ்வாய், 7வது இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். 7வது இடத்தை செவ்வாய் பார்த்து பலவீனப்படுத்துகிறார். நீச்ச செவ்வாய், பாபத்துவ செவ்வாய், நீச்சம் என்பது பாபத்துவம், நீச்ச செவ்வாய் பார்த்து பாபத்துவப்படுத்தி, 2வது சனி அமர்ந்து குடும்பத்தை பலவீனப்படுத்தி, 2வது சனி அமர்ந்து குடும்பத்தை பலவீனப்படுத்தி, ராசிக்கு 7வது இடம் லக்னாதிபதி போன்ற அமைப்புகள் அத்தனையும் இங்கே பங்கப்பட்டு, ராகு கேதுக்களால் பங்கப்பட்டு,
ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு கேதுக்கள், சுக்கிரனும் அங்கே ஒரு நிலையில ராகு கேதுக்களோடு இணைந்து பௌர்ணமியில தான் பிறந்திருக்கிறார். பங்க பௌர்ணமியா இருக்கே, பங்க பௌர்ணமி எல்லாம் கெட்டு ஐந்தாம் அதிபதி நீச்சமாகி, ஐந்தாம் அதிபதி நீச்சனாகி, ஐந்தாம் வீடு காரகனாகிய குரு பன்னிரெண்டில் மறைந்து புத்திர பாக்கியம் என்பது இல்லவே இல்லாத ஜாதகம். உங்கள் இப்போ சனிதசை நடக்குது, சனிதசை உங்கள் பையனுக்கு திருமணத்தில் ஆர்வமே இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க ஐயா, ஆர்வமே இல்லை. இருந்தாலும் பெத்த மனசு கேட்கல, கல்யாணம் நடக்குமா நடக்காது, நடக்காதுன்னு சொல்லிட்டேன். எனக்கு சொல்கிறதுக்கு அதெல்லாம் நடக்காது, ஏன்னா சம்மந்தப்பட்டவருக்கு ஆர்வம் இருந்தால் தானே கல்யாணம் நடக்கும். புத்திர பாக்கிய அமைப்புகளே இல்லை. அடுத்து ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி வருது. சனி இப்போ ஆரம்பித்து 1.5 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. குடும்பம் இருந்தாலே இரண்டில் இருக்கக்கூடிய சனி குடும்பத்தை பிரிப்பார். அப்படி இருக்கும்போது குடும்பம் அமைவதை அவர் தடுப்பார். ஹவு டு ப்ரெடிக்ட்? குடும்பம் இருந்தாலே, ஒருவேளை கல்யாணம் ஆகியிருந்தாலே இரண்டில் இருக்கக்கூடிய சனி, சுபத்துவமற்ற சனி, இந்த மாதிரி அமைந்த சனி கண்டிப்பாக வந்த உடனே குடும்பத்தை பிரிப்பார். குடும்பமே அமையாதவனுக்கு குடும்பம் அமையறத இது பண்ணி விடுவார். ஆக இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு நிச்சயமாக திருமணத்தில் ஆர்வமே இல்லை. நீங்கள் தான் கேட்குறீங்க என்ன, பெற்றோர்கள் ஒத்து பெற்றவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆமாங்க, அவருக்கு ஆர்வமே இல்லை. எனக்கு ஒரு நப்பாசை, 82 வயசு ஆயிடுச்சு, இனிமையாவது அவன் கல்யாணம் பண்ணிக்குவானா? இல்லை, இவருக்கு சர்வநிச்சயமாக திருமணத்திலே ஆர்வம் இல்லை, புத்திரபாக்கியம் என்பதே கிடையாது. எந்த ஒரு நிலைமையிலையும் இவருக்கு திருமணம் ஆகாத ஜாதகம் அப்படிங்கிறத அவர்கள் கொடுத்த நேரத்தை விட்டு அப்படியே உறுதிப்படுத்தி கொடுத்த ஜாதகம். சரி, இப்படித்தான் அப்படின்னு சொன்னால் தங்கையும், 40 வயது தங்கை ரெண்டாவது ஜாதகம் வருகிறது. 40 வயது தங்கை, 40 வயது தங்கைக்கும் இன்னும் திருமணம் ஆகவில்லை, இவருக்கும் திருமணம் ஆகுமா? தங்கையின் ஜாதகம் 29 மே 1981, 5:20 மாலை வெயின் கவுண்டி மெக்சிகன் மாகாணத்தில் அமெரிக்காவில் பிறந்த ஜாதகம். இந்த பெண்மணி அமெரிக்காவில் பிறந்திருக்கிறார். இவருக்கும் 8-12 சுபத்துவம் என்றதை கவனிங்க, இதில் ஒரு நுணுக்கத்தை சொல்கிறேன். இவருக்கும் 8-12 சுபத்துவம், துலா லக்னம், 8-12 சுபத்துவம். 29 மே 1981, 5:20 மாலை வெயின் கவுண்டி மிக்சிகன் மாகாணம் யூஎஸ்ஏல அமெரிக்காவில் பிறந்திருக்கிறார். சரி, இந்த பெண்ணுக்கு இதில் சம்மர் டைம் அது, அதனால் ஜாதகம் போடும்போது மாணவர்கள் சம்மர் டைம் என்று சொல்லப்படக்கூடிய டேலைட் சேவிங் சம்மர் டைமை 1 மணி நேரம் இதை போட்டுறணும். சம்மர் டைம் படி பார்த்தா இப்போது ஜாதகம் வருகிறது திரையில். துலாம் லக்னம், 4 கேது, 6 சந்திரன், 8 சூரியன் சுக்கிரன் செவ்வாய், 9 புதன், 10 ராகு, 12 குரு சனி. பிறக்கும்போது புதன் திசையில் 7 வருஷம் 5 மாதம் 2 நாட்கள். இப்பொழுது அவருக்கு என்ன நடக்குது, சந்திர திசையில் ராகு புக்தி இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. சந்திர திசையில் 2/4/2023 30/9/2024 வரைக்கும் சந்திர திசையில் ராகு புக்தி. சந்திரன் இங்கே கடுமையான பாபத்துவத்தில் சனியினோடய இதில் இருக்கிறார், பார்வையில் இருக்கிறார், குருவும் பார்க்கிறார். இந்த இடத்துல என்ன நடக்குது, இவருக்கும் திருமண அமைப்பில் இஷ்டமே இல்லைங்க, இவருக்கும் திருமணம் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். அண்ணன் தங்கை ரெண்டு பேருக்குமே திருமணம் ஆகாது. என்ன, லக்னத்திற்கு 8 செவ்வாய் வந்துருச்சா, ராசிக்கு 7 சனி வந்துருச்சா, அண்ணனுக்கு சொன்ன அதே விதிகள் தானே. ஐயா, இங்கே மட்டும் 8-12 சுபத்துவமாக இருக்குது. எடுத்தவொன்னே பாயிண்ட் கேட்டேன், இந்த பெண்ணு பிறந்த மெக்சிகன் மாகாணத்தில் இப்போ நீங்கள் இல்லை, அதுக்கு நேர ஆப்போசிட்டாக வேறு ஒரு இடத்துல இருக்கிறீங்க என்னும் போது, ஆமாங்க அமெரிக்காவின் இன்னொரு பகுதிக்கு வந்து விட்டோம்னு சொன்னாங்க. இந்த இடத்துல தான் 8-12 சுபத்துவம். அமெரிக்காவும் ஒரு பெரிய நாடு. 12 இடம் இங்கே, அதாவது சேலத்தில் பிறந்த இந்த பாயிண்ட்டை மிக நுணுக்கமாக மாணவர்கள் கவனிக்கணும், ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். பட்டு ப்ரெடிக்ஷனை அடித்து சொல்லலாம் மாணவர்கள் எல்லோருக்குமே. இந்த இடத்துல கடக லக்னத்திற்கு தனித்து 12 இடத்தில் இருக்கக்கூடிய குரு இந்திய நாட்டில் பிறந்த ஒருவரை அமெரிக்காவிற்கு கொண்டு வந்து விட்டார். இங்கே துலாம் லக்னத்தில் பிறந்த அமெரிக்க பிரஜையான ஒரு பெண்மணிக்கு அங்கே 12 இடத்துல குரு இருந்திருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியான அமைப்புகள். அமெரிக்காவே பெரிய சிட்டி, எல்லாத்தையும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஜோதிடம் வந்து கடவுளை தவிர வேற யாராலும் 100% சொல்ல முடியாது. ஆனால் 12 இடம் பங்கப்பட்டால் வேறு மாகாணம், நம்மளோட இந்தியாவோட பெரிய அமைப்பு. எத்தனை பேருக்கு அடித்து சொல்லியிருக்கிறேன், இந்த குழந்தை பிறந்த ஊரில் இப்போ இல்லை, பிறந்த மாகாணத்தில் இல்லை, அமெரிக்காவில் வேற ஒரு மூலையில் இருக்குது. ஆமாங்க ஐயா, அங்கே பிறந்த 1 வயசு கழிச்சு இங்கே கொண்டு வந்துட்டோம், 2 வயசு கழிச்சு கொண்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் கல்வி 5 வயசில் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டான்னுவாங்க. இந்த பிறந்த இடத்துல மிக்சிகனில் அந்த பெண்ணு இல்லை. இந்த 8-12 சுபத்துவம்
பனிரெண்டாம் இடம் அரைகுறை சுபத்துவம். பனிரெண்டாம் இடத்துல சனி பாபத்துவமாக இருக்கிறதுனால அந்த மாகாணத்தை விட்டு இன்னொரு மாகாணம் அப்படிங்கிற தன்மைகள் இங்கே இந்த பெண்ணிற்கு வந்து விட்டது. இதுவும் 8-12 சுபத்துவம் தான். இந்தியாவிலிருந்து வெளிநாடு போவதற்கு பங்கமற்ற குரு இருக்கக்கூடிய தன்மை, அமெரிக்காவில் பிறந்து வேறொரு மாகாணத்துக்கு மாறுவதற்கு பங்கமான அமைப்புகளில் இருக்கக்கூடிய அமைப்பு. இதை மனசில் தேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டம், இருந்தாலும் நீங்கள் தேய்க்கிக்கணும். இந்த அமைப்பு பாருங்கள், நேர வித்தியாசம்லாம் கிடையாது, கரெக்டாக 5-20 தான் பிறந்திருக்கிறாங்க. நம்ம இப்போது சொன்ன மாதிரி 5-ஆம் இடத்தில் ராசிக்கு 7-ஆம் இடத்தில் சனி, லக்னத்திற்கு 8-ஆம் இடத்தில் அங்கே செவ்வாய். மிக முக்கியமாக அண்ணனுக்கு சொன்ன அதே புத்திர அமைப்புகள் இருக்கணும்ல. ஒருத்தர் கல்யாணம் ஆனால் என் குழந்தை பாக்கியம் பிறக்கணும்ல, இருக்கணும்ல. சரி, 5-ற்குடையவர் 12-ல் மறைய புத்திரகாரகனும் 12-ல் மறைஞ்சிருக்கிறார். ஐயா சந்திரன் பார்க்குறாரே, பார்க்குற சந்திரனுக்கு ஒளி இல்லை, அவர் அமாவாசையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறார். நான் 4 நாள் அமாவாசை, தசமி திதியெல்லாம் தாண்டியிருப்பார், ரேவதி நட்சத்திரம் வந்துட்டாலே ஏகாதசி தாண்டியிருப்பார். ஆக இந்த இடத்துல சந்திர அதியோகம் என்பது இல்லாமல் போய்விட்டது குருவிற்கு. புத்திர காரகன் பலவீனமாகி புத்திர ஸ்தானாதிபதியும் பலவீனமாகி 7-ஆம் அதிபதியான கலத்திர ஸ்தானாதிபதியான செவ்வாய் 8-ல் மறைந்து கலத்திர காரகனை பலவீனப்படுத்தி, சுக்கிரனும் செவ்வாயும் சேர்க்க ஒரு 27 டிகிரியாக இருந்தால் கூட அந்த இடத்துல சரியாக இல்லை, அதாவது சுக்கிரன் அந்த இடத்துல நன்றாக இல்லை, 8-ல் மறைந்திருக்கிறார். 8-ல் மறைவு மறைவு தான், 8-ல் மறைவு மறைவு தான். ராசிக்கு 7-ஆம் இடத்துல சனி, இதைத்தானே நான் நிறைய லைவில் நிறைய ப்ரெடிக்ஷனில் சொல்கிறேன், ராசிக்கு 7 சனி, லக்னத்திற்கு 7 சனின்றேன். இந்த புத்திர தோஷத்தை தான் நான் வந்து அடையாளமாக திருமணம் நடக்குமா நடக்காதா என்பதற்கான காரணிகளாக மிகப்பெரிய அளவில் வைக்கிறேன். இவங்களும் உடனே ஒத்துக்கிட்டாங்க, இந்த பெண்ணை கல்யாணத்துக்கு விருப்பமே இல்லை, கல்யாணம்னு சொன்னாலே 6 மாதம் கழித்து பார்க்கலாம், எங்களுக்கு வம்ச விருத்தியே கிடைக்காதா அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்னாங்க. ஐயா நான் வந்து சரியான ஆறுதலாகலாம் பலன் சொல்ல முடியாது, இதுதான் அமைப்பு, ரெண்டு பேருக்கும் குழந்தை பாக்கியமே இல்லை, திருமணத்தில் இருவருக்கும் ஆர்வமே இல்லை, அதனால் திருமணம் ஆகாதுன்னு பளிச்சுன்னு முடிச்சிட்டேன். அவங்களும் கஷ்டப்படுகின்ற மனசோடு, ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மை, நாங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் நினச்சோம், ஒரு ஃபைனல் அஸ்ட்ராலஜி டிஸ்கஷனுக்காக உங்ககிட்ட வந்தோம், ஏதாவது இந்த இதில் வாய்ப்புகள் இருக்கா, மனது மாறுமா அப்படின்ட்டு. இதோட இதுக்கு மேலே, ஏன்னா ரெண்டு பேருமே திருமணம்னு பேச்சு எடுத்தாலே ஏதோ நமக்கு பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க, ஒரு 6 மாதம் ஆகட்டும் 4 மாதம் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி தான் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர, மற்றபடி இந்த குழந்தை வந்து இப்போ எங்கள் கூட இல்லை, கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, பிறந்த இடத்த விட்டு வேறைய வந்துருச்சு, திரும்ப பிறந்த இடத்துக்கு போகிறதுக்கான அமைப்புகள் இல்லை, இவன் தான் இப்போ எங்கள் கூட இருக்கிறான், ஆனால் அவன் வந்து 1 மாதத்திற்கு 1 முறை வந்து போகிறான். அப்போ வரும்போதெல்லாம் இவளுடைய அம்மா, அந்த அம்மாவும் என்கிட்ட பேசினாங்க, நான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் எங்களுக்கு பிறகு ஒரு ஆதரவு வேண்டும் அப்படின்னு சொன்னால், இவர்கள் இருவரும் இந்திய குழந்தைகளாக இல்லாமல் அமெரிக்க குழந்தைகளாக மாறிவிட்டதுனால நாங்கள் எங்களால் கம்பல் பண்ணவும் முடியல, அமெரிக்காவில் இருக்கின்ற இந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் இப்போ இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு அந்த வேதனையை பகிர்ந்துகிறாங்க. அப்போ கொடுக்கின்ற ஜாதகத்திற்கு பலனை சொல்லாமல் 2வது அமைப்புகளையும் சில விஷயங்களை உறுதிப்படுத்திக்கிட்டு, நான் சொல்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதை தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படியே ப்ரெடிக்ஷன் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு. இருவருக்குமே, அண்ணன் தங்கை இருவருக்குமே புத்திர பாவகமும் புத்திர ஸ்தானாதிபதியும் புத்திர காரகனும் பலவீனமாகி, கலத்திர பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய 7வது இடம் நீச்சன் மறைவு போன்ற நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய அத்தனை அமைப்புகளிலும் பலவீனமாகி, இரண்டும் பலவீனமான ஒரு காரணத்தினாலேயே திருமணமானாலே புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்கின்ற அமைப்பிற்கு அந்த புத்திரபாக்கியம், கல்யாணம் ஆகக்கூடாதுன்னா புத்திரபாக்கியம் தான், இதில் வேறு ஒரு சிக்கல்கள் இருக்கின்றன, வேறு ஏதேனும் ஒரு தொடர் நிலைகளில் எங்காவது ஒரு இடத்துல குழந்தை பாக்கியம் இருந்திருக்குமா அப்படின்னு பார்க்க போனால் அதெல்லாம் அத்திப்பூத்தார் போல அபூர்வமான சில நன்மைகள். எப்படியா சொல்கிறீங்க, கல்யாணம் ஆகமே கலாச்சாரம் வேறு மாதிரி போய் கொண்டு இருக்கிறதே, ஆனால் இன்றைக்கு தான் கலாச்சாரம், இவங்க ரெண்டு பேருக்கு 40 வயசு ஆயிடுச்சு, அதை யோசிங்க, இன்றைக்கு கலாச்சாரமே வேறு மாதிரியாக போய் கொண்டு இருக்கிறதே, குழந்தை பெற்றுக்கொள்ள இது திருமணம் ஆகவில்லை என்றாலும் கூட குழந்தை பெற்றுக்கொள்ளலாமா அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு விதியை வர கடவுள் நமக்கு அனுமதிப்பார், அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கும் ஒரு விதியை அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் என்கின்ற ஒரு நிலையில் கடவுள் அனுமதிப்பதாகவே இருக்கும். ஆகவே அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப ஒரு என்னுடைய சிறிய ஒரு அறிவுக்கு பரம்பொருள் இந்த 8-12 என்கின்ற ஒரு சுபத்துவ விதியை தெரிய வைத்ததைப் போல, ஏதேனும் ஒரு நிலையில் திருமணம் ஆகாமலேயே குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அப்போ தம்பதிகளுக்கு எப்படிங்க அந்த திருமணம் அமைப்பேன், இதுக்கு தான் நான் நீடித்த தாமத்திய சுகம்னு சொல்லிடுவேன்.
திருமணம்னா நீடித்த தாம்பத்திய சுகம், அதன் பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. ரெண்டு பேருக்குமே நீடித்த தாம்பத்திய சுகத்திற்கான அமைப்புகளே இல்லையே, பங்கப்பட்டிருக்கிறார்களே. சுக்கரன் ரெண்டு பேருக்குமே பங்கப்பட்டார். அங்கே சுக்கரன் உச்சமாக இருந்தாலும் சரி, அங்கே அந்த இடத்துல நீச்சனோட அண்ணனுடைய ஜாதகத்தில் சுக்கரனும் கெட்டு போய் ஏழாம் இடமும் கெட்டு போய், ஏழாம் இடமும் பதினோராம் இடமும் அதுக்கடுத்து மூன்றாம் இடம், ஏழு பதினொன்று மூன்று இந்த வரிசையில், ஏழு பதினொன்று மூன்று இந்த வரிசையில் அவைகள் கெட்டு சுக்கரனும் ஏழாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் பலவீனமாக இருந்தால் திருமணம் நடப்பது கஷ்டம் இல்லை, திருமணம் நடக்காது. அப்படி திருமணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு புத்திர தோஷத்தை புத்திர பாக்கியத்தை அப்படியே கன்ஃபார்ம் பண்ணாலே வந்துடும் என்பதற்கான என்னுடைய 8:12 சுபத்துவ விதிகளை வைத்தும் அப்படியே துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எப்படி கணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு அபூர்வ ஜாதகமாக இருக்கிறதுனால இதை பொது வீடியோவாகவே வெளியிட்டு விடுகிறேன். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.